ஹாய், வெல்கம் டு லைஃப் ஆஃப் ஜிப்ஸி. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் காட்ட போகிறேன். உங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சிருக்கும். அது DJI ஆஸ்மோ மொபைல் 4 SE. இது ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் மொபைல் கிம்பல். ஸோ அதை பற்றின ஒரு அன்பாக்சிங் பண்ணி போடலான்னு நினச்சேன். பட் ரிவ்யூ லேட்டர் டைமில் நான் கண்டிப்பாக போடுறேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அதை பற்றி தெரிஞ்சுட்டு நான் ரிவ்யூ போடுறேன். அதுவும் தமிழில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்து அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க அன்பாக்சிங் வீடியோக்குள்ளே போகலாம். இதை நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன். மண்டே ஆர்டர் பண்ணேங்க. டியூஸ்டே வீட்டுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. ஆஃபீஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் அதனால் அன்பாக்சிங் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 2 days ஆச்சு வந்து. இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறாங்க. வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். கிட்டத்தட்ட 2 days ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்ததுனால இப்போ அதில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் கூட ரிட்டர்ன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேங்க. பரவாயில்ல, தைரியமாக அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக அப்படி ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் அமேசான் இது வரைக்கும் எனக்கு ஒரு டிஃபெக்டிவ் பீஸ் கூட நான் அமேசான்லேருந்து வாங்கினதில்லை. ஸோ திஸ் இஸ் நாட் அ பெய்டு ப்ரொமோஷனுங்க. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் மேலே என்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ் போட்டிருக்காங்க, என்னென்ன ஐட்டம்ஸ் உள்ளே இருக்குது, வேறு ஏதாவது ஸ்பெஷலாக நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியே ஏதாவது கிடைக்குதான்னு முதல்ல பார்ப்போம். பார்த்துட்டு அப்புறம் நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வாங்க போய் பார்க்கலாம். கிரியேட் மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ்னு போட்டிருக்காங்க. ப்ளஸ் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் குயிக் மவுண்ட், ஃபோல்டபுள் அண்ட் போர்ட்டபுள், ஆக்டிவ் ட்ராக் 3, குயிக் ரோல், கெஸ்டர் கண்ட்ரோல், ஸ்டோரி மோட். இது மொத்தம் 5 மோட் கொடுத்துருக்காங்க இங்கே. ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆண்ட்ராய்ட், டவுன்லோட் ஃபார் ஆப் ஸ்டோர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான ஒரு கியூஆர் கோடும் கொடுத்துருக்காங்க. அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் இதோட சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 7 கண்டென்ட் உள்ளே இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த 7 கண்டென்ட் உள்ளே இருக்கான்னு பார்ப்போம். இன்னொரு பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த டிஜேயோட சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது கூட வந்து EAN ஒரு நம்பர், UPC ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து DJI கேர் ரெஃப்ரெஷ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரெஃப்ரெஷ்க்கு வந்து அவங்க 2 replacements கொடுக்குறாங்களாம், ஆக்சிடென்ட் கவரேஜ் கொடுக்குறாங்களாம், எக்ஸ்ப்ரெஸ் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்களாம், ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறாங்களாம். இதுக்கு நீங்கள் அந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இது எல்லாமே நீங்கள் அவைல் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரில. பட் இன்னொன்று போட்டிருக்காங்க, வித்தின் 30 days ஆஃப் பர்ச்சேஸ்க்குள்ளே நீங்கள் இதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான கியூஆர் கோடும் கொடுத்துருக்காங்க அதிலேயே. சரி வாங்க உள்ள அவங்க சொன்ன எல்லா கண்டென்ட் இருக்கான்னு பார்ப்போம். அந்த கிம்பல் பற்றின அந்த செட்டப் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் கிளாம்ப் ஒன்று வருது. அந்த கிளாம்பை மொபைலில் என்ன பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த என்ன மெஷர்மெண்ட் அதுக்கு பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்டோரேஜ் ஸ்டேட்டில் இருக்கிற அந்த கிம்பலை வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு எப்படி கொண்டு வருது, அதில் அந்த மேக்னெட்டிக் கிளாம்பை எப்படி அஃபிக்ஸ் பண்ணுன்ற மாதிரி பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஜென்ரலாக அது மேனுவலாக இருக்கலாம். ஓ ஓகே, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு ரிஸ்ட் பேண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது ஸ்லிப் ஆகி கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு கிம்பல். ஸோ இது கிம்பலை நீங்கள் ஆக்சுவலி வந்து பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாத் பேக் தான். இதை ஒரு டஸ்ட் ப்ரூஃபாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒரு டஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்குள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். பட் இந்த ஆக்சிடென்டல் டேமேஜஸை தடுக்குமான்னு கேட்டால் ஐ டவுட்டுங்க. ஆக்சிடென்டல் டேமேஜ் தடுக்கிற மாதிரி எனக்கு தெரில. பட் நீங்கள் இது டஸ்ட் ப்ரூஃபாக யூஸ் பண்ணலாங்க, ஒரு ஆர்டினரி பேக். ப்ளஸ் இன்னொரு பக்கம் பவுச்சில் பார்த்தீங்கன்னா மேனுவல்ஸ் மாதிரி இருக்கு. ஓ இதில் வந்து ஒரு சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அப்டேட்டட் சார்ஜருங்க. இது Type-C சார்ஜர். நார்மலான இப்போ வர எல்லா மொபைல்ஸுமே Type-C தான். அந்த மாதிரி இதுவும் ஒரு Type-C சார்ஜர். USB கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜர் எதுவும் கொடுக்கல போல். பார்ப்போம் உள்ள சார்ஜர் இருக்கான்ட்டு. இல்லைனாலும் நீங்கள் 2 amps இருக்கிற நார்மல் சார்ஜர் யூஸ் பண்ணலாம். வார்ப்பு குயிக் சார்ஜெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க. ஸோ இது வந்து ஓம் 4 SE-யோட மேனுவல். அந்த மேனுவலில் பார்த்தீங்கன்னா அந்த சேம் வெளியே கொடுத்துருக்க அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அதே தான் உள்ளே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோட் இருக்குது. அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா டெமோ வீடியோஸ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அந்த டெமோ வீடியோஸில் நீங்கள் அந்த கிம்பல் எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன ஆங்கிளில் வச்சு பண்ணலாம், வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது,
அதில் ப்ரீலோடட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்ன, இது எல்லாமே பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குங்க. ஆனால் அதில் நமக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் இங்கிலீஷ் மட்டும்தாங்க. சைனீஸ் ஜாப்பனீஸ் எல்லா லாங்குவேஜில் இருக்குது. அதனால் அவ்வளோவும் பிரிண்ட் பண்ணி இங்க் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். தட்ஸ் ஓகேங்க. ட்ரைபாட் அட்டாச்மெண்ட்டு வித் அந்த த்ரெட்டோடு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் ட்ரைபாடாக யூஸ் பண்ணலாம். அதில் அந்த கிம்பலை ப்ளேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பிளாஸ்டிக் குவாலிட்டி ஓகே தாங்க. ரஃப் அண்ட் டஃபாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடஞ்சிடும். ஒரு மீடியமான ஒரு குவாலிட்டியில் இருக்க ஒரு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு நல்ல பிளாஸ்டிக்கில் ஒரு நல்ல ஒரு அந்த ஃபங்க்ஷன் நல்லா இருக்க மாதிரி ஒரு நல்ல பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பர் எதுக்குன்னா அந்த மேக்னெட்டிக் கிளாம்ப் இருக்கு இல்லைங்களா, ஃபோனில் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சின்ன ஃபோன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ரப்பரை உள்ளே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மொபைலை வச்சிங்கன்னா மொபைல் டைட்டாக பிடிச்சிக்கும். பெரிய மொபைல்ஸுக்கு ஜென்ரலாக இப்போ வர பெரிய மொபைல்ஸுக்கு எதுக்கும் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த ஐஃபோன் 4 SE அந்த மாதிரி சின்ன ஃபோன்ஸ் எல்லாம் வந்து மேபி கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும், கரெக்டாக ஃபிட் ஆகாது அந்த கிளாம்பில். அதனால் அந்த ரப்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ரப்பரை நீங்கள் வந்து பின்னாடி இருக்கிற அந்த லேபிளை எடுத்துகிட்டு அந்த ரப்பர் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சின்ன மொபைல்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. அந்த மேக்னெட்டிக் ஹோல்டர் மொபைலில் இருக்கிற கேமரா எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லி அதில் ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இப்போது இந்த கிம்பலுக்கு போகலாம். கிம்பல் எடுக்கும்போது நல்லா வெயிட்டாக இருக்குது, ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க. கையில் தொட்டு பார்க்கும்போது அந்த ஃபீல் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அந்த கிரிப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ப்ரீமியமாகவும் ஹேண்டில் பண்ணுற கொஞ்சம் சாஃப்டாகவும் கிரிப்பாகவும் இருக்க மாதிரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதை நான் இன்னுமே வந்து மேனுவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டெல்லாம் நம்ம இதை இன்னும் ஹேண்டில் பண்ண போகலைங்க. இதை ஜஸ்ட்டு நான் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எப்படி அன்பாக்சிங் பண்ண முடியும், அதில் என்ன இருக்குங்கிறத பார்த்துருக்கேன். ஒரு சி டைப் சார்ஜருக்கு உண்டான அந்த ஒரு பின் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த பக்கம் ஒரு யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. அது எதுக்குங்கிறத நான் கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்கிறாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு அதோட ஃபேம்வேர் அப்டேட்டுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த யூஎஸ்பி. ஸோ அதை இப்போ நம்ம வச்சுருவோம். அந்த ஃபேம்வேர் அப்டேட் வரும்போது நம்ம பார்த்துக்கலாங்க. ப்ளஸ் இங்கே ஒரு ஜாய்ஸ்டிக் இருக்குங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தம் அந்த 4 லைட்ஸ் இருக்குது. அது வந்து சார்ஜர் இண்டிகேட் பண்ணோம். இப்போ நான் கை வச்சிருக்கிறது வந்து ஒரு ஜாய்ஸ்டிக், 4 பக்கமே அது ஃபங்க்ஷன் ஆகுதுங்க. அது ஜாய்ஸ்டிக் நீங்கள் பண்ணும்போது கேமராவோட மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அது வந்து ரெக்கார்ட் பட்டன், இன்னொன்று வந்து ஆன் ஆஃப் பட்டன். இது வந்து ஜூம் இன் ஜூம் அவுட், இது ரெண்டுமே நீங்கள் சைடில் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் கீழே பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த மொபைலில் வந்து பழைய பொசிஷனுக்கு கொண்டு வர்றதுங்க. அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு கிளிக் பண்ணால் கரெக்டான ஸ்டேபிள் பொசிஷனுக்கு வந்துடும், 2 கிளிக் பண்ணால் ஆக்டிவ் ட்ராக்கிங் கண்ட்ரோல் ஆன் ஆகிட்டு எந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதோ அந்த ஆப்ஜெக்டை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்படியே நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கேமராவை கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ளஸ் அந்த ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண முடியும். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கிம்பலோட ஹேண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அது ஒரு ப்ரஷ்லெஸ் மோட்டர் உள்ளே இருக்குன்றனால அது ரொம்பவுமே ஃப்ரீயாக இருக்குது. அது ஃப்ரிக்ஷன் இல்லை. அந்த ஃப்ரிக்ஷன் இல்லாதனால அந்த ப்ரஷ்லெஸ் மோட்டரில் ரொம்பவுமே ஹேண்ட்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு பார்த்திங்கன்னா அந்த மவுண்ட் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து ஒரு ஒயிட் டாட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஒயிட் டாட்ஸ் வந்து ஒரே லைனில் இருக்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மேக்னெட் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக ஒட்டிக்குதுங்க. நல்லா மேக்னெட் கண்டிப்பாக அந்த மேக்னெட்டோட பவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 400-500 கிராம்ஸ் வரைக்குமே அது தாங்கும். பட் இந்த மோட்டரோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா அவங்க வந்து 250 கிராம்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 30 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் மொபைல் வந்து 250 கிராம்ஸ்க்கு கீழே இருந்தால் கொஞ்சம் இதை பவர்ஃபுல்லாகவும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ மொபைல் இல்லாதனால எந்த பட்டன் யூஸ் பண்ணாலும் அது ப்ராப்பராக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆன் பண்ணாலும் QR கோடை ஸ்கேன் மிமோன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு என் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ தரேங்க. இப்போதைக்கு நான் அதை ஆக்சுவலாக வந்து அந்த பேக்குள்ளே ஃபிட் ஆகுதான்னு ட்ரை பண்ண போகிறேன். அந்த பேக்குள்ளே ஃபிட் ஆச்சுன்னா ஓகே தான்.
ஸோ அந்த பேக் ரொம்ப சின்னதாக இருக்கிறா எனக்கு ஒரு டவுட், இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸும் உள்ளே போகுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் அவங்க எப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்களோ, ஒரு ஸ்டோரேஜ் பொசிஷன் இருக்குது, அதில் ரெண்டு லாக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த லாக்ல போய் லாக் ஆகிடும். ஸோ அந்த ஹேண்ட்ஸோ இல்லை பூமோ வந்து லூஸ் ஷண்டடாக ஆடாது. பார்த்தீங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடுச்சு. ப்ளஸ் நான் எல்லாம் இருக்கிறத அவங்க கொடுத்த எல்லாத்தையும் உள்ளே போட போகிறேன், எல்லாத்தையும் அதை ஆக்குபை பண்ணதான்னு பார்க்க போகிறேன். கண்டிப்பாக ஆக்குபை பண்ணிடுச்சுங்க, எல்லாமே போட்டாச்சு உள்ளே, இன்க்ளூடிங் ஹேண்ட் கிரிப்போடு போட்டாச்சு. ஸோ இந்த பேக்கை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதை ஒரு டஸ்ட் ப்ரூஃபாக யூஸ் பண்ணலாமே தவிர, ஷாக் ப்ரூஃபாகவோ இல்லை வந்து ஆக்சிடென்டல் டேமேஜ் தடுக்கவோ கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஓஸ்மோ மொபைல் கிம்பல் எப்படி இருக்கிறத நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ரிவ்யூ போடுறேன். Thanks for watching.